ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் அரைச்சி விட்ட தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரசம் இருந்தால் போதுங்க, சாம்பார் பொரியல்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ரசம் பிடிக்காதவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே மணமாகவும் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு புளி கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறீங்கன்னா தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. புளியும் பெருங்காயமும் நல்லா ஊறட்டும். இது ஊறட்டும், அதுக்குள்ளே இதுக்கு ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் மல்லி விதை, 3 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரசம் டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு லைட்டாக நிறம் மாறி வந்திருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் இது கூட 2 வரமிளகாய், 10-12 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, 10-12 மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வறுத்து விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே ஒன்று போல் வறுபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறினதுக்கப்புறமா அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ ரசப்பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 5 தக்காளியை கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 10 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 உடச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 கையளவுக்கு மல்லி இலையை எடுத்துட்டு கையிலையே இந்த மாதிரி பிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய புளி பெருங்காயம், அடுத்ததாக இதில் அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடி, கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளும் நல்லா மசிஞ்சு வரணுங்க, அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மிக்ஸிலலாம் அரைக்கக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். கையால் தாங்க நல்லா பிசைஞ்சு விடணும். பிசையறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதனால் டைம் எடுத்து பொறுமையாக இதை நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு, எந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய இந்த தக்காளி சக்கை எதையுமே நம்ம தூக்கி போடக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வைக்கும்போது தான் அந்த டேஸ்ட் நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ரசம் தலைக்க ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க. கடுகு வெடித்ததும் இது கூட 10 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 வரமிளகாவையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை முழுமையாக போனதுக்கப்புறமா இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரசத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. பொதுவாக ரசம் நுரக்கட்டி பொங்கி வரும்போது நம்ம இறக்கிடுவோம், ஆனால் இந்த ரசம் நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சு வரும்போது தான் டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாவை முழுசாக சேர்த்துக்கோங்க. இது வந்து காரம் இருக்காது, அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் மட்டும் நமக்கு இருக்கும். பாருங்கள், ரசம் நல்லா நுரக்கட்டி வருது இல்லைங்களா. பொதுவாக இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம ரசத்தை எடுத்துருவோம், ஆனால் இந்த ரசம் நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் அதோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நுரக்கட்டி வந்ததுக்கப்புறமா 1-2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு, ரசம் நல்லா கொதிக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி கொதிச்சு வந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. பொதுவாக ரசம்னாலே மல்லி இலை நிறைய சேர்க்கணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அரைச்சி விட்ட தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.